இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இது வந்து நிறைய பக்கம் கேட்டிருப்பீங்க, இது வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம், ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி சோப்பில் லேபிள் ஆகி வரும், இல்லை காஸ்மெட்டிக்ஸில் லேபிள் ஆகி வரும். ஸோ அது என்ன இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் அப்படின்னா ஒரு சோப்பில் பேஸ் தனியாக இருக்கும், ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இன்க்ரீடியன்ட் பேர் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சோப் வந்து சோப்புன்ட்டு இல்லை, சே ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீம் எடுத்து, க்ரீம் வந்துட்டு அந்த க்ரீம் பேஸ் வந்து தனியாக இருக்கும், ப்ளஸ் வந்து இப்போது சே பிம்பிள்ஸ் போகணும் அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீம் ஆயில் வந்துட்டு பிம்பிள்ஸ் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீம் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் இருக்குது, சித்தா மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸை க்ரீமோட சேர்த்து கொடுக்கும்போது இந்த க்ரீம் வந்து அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டை ஸ்கின்னுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துற ஒரு வெஹிக்கிளாக பயன்படும். ஸோ அந்த ஒர்க்கை பண்ணக்கூடிய இன்க்ரீடியண்ட்டுக்கான பேர் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ். அண்ட் இனி வரக்கூடிய எபிசோட்ஸில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன, அது என்ன ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ சேர்த்துறோம், எவ்வளோ சேர்த்தணும், எப்படி சேர்த்தணும், எங்கே சேர்த்தணும் அப்படிங்கிறதான விஷயம் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ அண்டில் ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் பாலாஜி மனுசுந்தரம் சைனிங் ஆஃப். பை பை.